அடுத்து பம்மல் நகராட்சி பகுதி முழுவதும் இரும்பு தடுப்புகள் மற்றும் சவுக்கு கட்டைகளால் அடைக்கப்பட்டு 100% பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் நகராட்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்திலே முதன் முதலில் அதிகமான நோய் தொற்று ஏற்பட்ட பகுதி. இந்த நகராட்சியில் 129 பேர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 50-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஆகையால் 144 ஊரடங்கு உத்தரவினால் இருசக்கர வாகனம் மற்றும் 4-சக்கர வாகனங்கள் அத்துமீறி பம்மல் நகராட்சி பகுதிக்குள் வராமல் இருப்பதற்கு அனைத்து சாலை எல்லை பகுதிகளிலும் சவுக்கு கட்டைகள் மற்றும் இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணிகளை பம்மல் நகராட்சி ஆணையாளர் மாரி செல்வின் உத்தரவின் பேரில் முடக்கிவிடப்பட்டுள்ளது. அதன்படி நகராட்சி எல்லை பகுதிக்குள் வரும் 58 சாலைகளை இரும்பு தடுப்புகள் மற்றும் சவுக்கு கட்டைகளால் தடுப்புகள் அமைத்து அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ளது. எனவே வாகன சோதனையில் ஈடுபடும் காவலர்களுக்கு முக்கிய சாலை சந்திப்புகளில் நகராட்சி சார்பில் சாமியானா பந்தல் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பம்மல் நகராட்சி பகுதிகளில் உரிய அனுமதியின்றி வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றது. அதேபோல் பம்மல் நகராட்சியில் இருந்து வெளியே செல்லும் வாகனங்கள் உரிய அனுமதி இருந்தால் மட்டும் வெளியே அனுப்பப்படுகின்றன. மற்ற வாகனங்களை திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனம் தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். எனவே இதன் மூலம் தமிழக அரசு அறிவித்துள்ள 144 ஊரடங்கு உத்தரவை பம்மல் நகராட்சி பகுதிகளில் நகராட்சி ஆணையாளர் மற்றும் பம்மல் சங்கர் நகர் காவல்துறையினர் இணைந்து கடுமையான ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, பம்மல் நகராட்சி பகுதியில் நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் வீடுகள் 44 பகுதிகளில் தனித்தனி வீடுகள் கொண்ட பகுதியை சவுக்கு கட்டைகள் மூலம் தடுப்புகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் 5 வீடுகள் ஒன்றாக இருக்கும் 20-க்கும் மேற்பட்ட பகுதிகளை சவுக்கு கட்டைகளை கொண்ட தடுப்புகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்ல, அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தவர்களில் 10-க்கும் மேற்பட்ட பகுதிகளிலும் சவுக்கு கட்டைகளை கொண்டு தடுப்புகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர். மேலும் பம்மல் நகராட்சி பகுதி முழுவதும் கிருமி நாசினி ப்ளீச்சிங் பவுடர் போடப்பட்டு வருகின்றது. எனவே நோய் தொற்று மேலும் பரவாமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பம்மல் நகராட்சி ஆணையாளர் மாரி செல்வி மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது.